வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக ஜெகநாத் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற காட்சிகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை அத்தியாவசிய பொருட்களை பதுக்குவோர் அதிக விலைக்கு விற்பனை செய்வோருக்கு எதிராக அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்தியாவில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி நான்காக உயர்வு மகாராஷ்டிராவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு தமிழகத்தில் மேலும் அறுபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி உயிரிழப்பு ஏழானது உலகம் முழுவதும் கோவிட் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எண்பத்தி ஆயிரத்தை தாண்டியது அதிகபட்சமாக அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு விரிவான செய்திகள் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் தடுப்பு நடவடிக்கைகள் மத்திய மாநில அரசுகளின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தவுள்ளார் இன்று காலை பதினோரு மணி அளவில் நடைபெறும் இந்த ஆலோசனையின்போது நாடாளுமன்ற இரு அவைகளிலும் ஐந்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் தலைவர்கள் பிரதமருடன் பங்கேற்பார்கள் என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஏற்கனவே தரந்தார் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் தற்போதைய சூழலில் ஊரடங்கை மக்கள் கட்டாயமாக பின்பற்ற மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்தல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமர் நரேந்திரமோடி அவ்வப்போது மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் வரும் பதினான்காம் தேதி வரை ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொற்று பரவலின் தாக்கம் மற்றும் எடுக்கப்பட வேண்டிய மேல் நடவடிக்கைகள் குறித்தும் தமது ஆலோசனையின் போது பிரதமர் கேட்டறிந்து வருகிறார் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் முன்னாள் பிரதமர்கள் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோருடன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் அதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெறும் காணொலி காட்சி மூலமான ஆலோசனையில் பல்வேறு கட்சிகளின் தல நாடாளுமன்ற தலைவர்களுடன் பிரதமர் விவாதிக்க உள்ளார் அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அப்போது பிரதமர் கேட்டுக் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தொற்று இந்தியா உட்பட உலக நாடுகளை உலுக்கி வரும் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஸ்வீடன் பிரதமர் பஹ்ரைன் மற்றும் ஓமன் நாடுகளின் மன்னர்களுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார் கொரோனா தொற்று பரவலை தடுப்பது மற்றும் அந்த நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார தடுப்பு நடவடிக்கைகள் இந்த பாதிப்பால் எழுந்துள்ள பொருளாதார தேக்கம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து அந்த நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் விரிவாக ஆலோசனை நடத்தினாா் ஸ்வீடன் பிரதமர் ஸ்டீபன் லோஃப்வென் பஹ்ரைன் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலிஃபா ஓமன் மன்னர் ஹயம் பின் தரீக் ஆகியோருடன் பிரதமர் நடத்திய தொலைபேசி உரையாடலின் போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்தியா ஸ்வீடன் நாடுகளின் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகளின் கொரோனா தடுப்பு முயற்சிகள் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டது பரஸ்பரம் சம்பந்தப்பட்ட நாடுகளின் மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் அந்த நாடுகளின் தலைவர்களிடம் பிரதமர் உறுதியளித்தார் கொரோனா தொற்றை எதிர்த்து போராட ஏதுவாக மருந்து பொருட்கள் கிடைப்பதை உறுதிப்படுத்துவது தொடர்பாக அந்த நாடுகளுடன் தொடர்பில் இருப்பதற்கும் உரையாடலின் போது சம்மதம் தெரிவிக்கப்பட்டது கொரோனா தொற்று பாதிப்பை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள விளைவுகளை எதிர்கொள்வது குறித்து தனிப்பட்ட வகையில் கவனம் செலுத்துவது பற்றி பஹ்ரைன் மன்னருடன் பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டார் மேலும் தற்போதைய சுகாதார நெருக்கடி சூழலில் இந்தியாவுடன் இணைந்து அந்த நாடுகளின் ஒத்துழைப்பை பரஸ்பரம் பரிமாறிக் கொள்வது என்றும் பிரதமர் குறிப்பிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஓமனில் உள்ள இந்திய வம்சாவளியினரின் பாதுகாப்பு மற்றும் உடல் நலன் குறித்து பிரதமருக்கு அந்நாட்டு மன்னர் உறுதியளித்தார் ஓமன் மக்களுக்கு மத்திய அரசு அண்மையில் அளித்த ஆதரவுக்காக பிரதமருக்கு மன்னர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் அந்நாட்டு மன்னர் சுல்தான் கபூலுடன் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் கரீப் கல்யாண் எனப்படும் ஏழைகளுக்கான நலத்திட்டத்தின் பயன்களை உரியவர்களை சென்றடைவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியுள்ள பிரதமர் கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஏழைகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்களை களையும் நோக்கில் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவித் திட்டங்களை அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த திட்டத்தின் பயனாளிகள் முழு அளவில் பயனடைவதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று பிரதமர் அப்போது கேட்டுக்கொண்டுள்ளார் மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட அளவிலான அதிகாரிகளுடன் மத்திய அமைச்சர்கள் தொடர்பு கொண்டு அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற தீர்வுகளை வழங்கி கொரோனா தொற்றை ஒழிக்க பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள ஆரோக்கிய சேது மொபைல் செயலியை அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைய ஏதுவாக அதனை அமைச்சர்கள் பிரபலப்படுத்த வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் குடியரசு தலைவர் துணைத் தலைவர் பிரதமர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முப்பது சதவீத பிடித்தம் செய்வதற்கு பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் நாடு முழுவதும் கொரோனா தொற்று தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு கூடுதல் நிதி வழங்க ஏதுவாக குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் முப்பது சதவீதம் பிடித்தம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து அதற்கான அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தற்போது இந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று ஒப்புதல் அளித்துள்ளார் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளுக்காகவும் நிதி சிக்கனத்தை கடைபிடிக்கும் வகையிலும் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இது தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியும் இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்படாது என மத்திய அரசு அறிவித்தது இந்த நிதி கொரோனா தடுப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அமைச்சர்கள் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி உணவு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஊரடங்கிற்கு பின்பு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ஓராண்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் குறைக்கப்பட்டுள்ளதற்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதி ரத்து செய்யப்பட்டுள்ளதற்கும் அமைச்சர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் சேமிக்கப்படும் தொகை கொரோனா தொற்று நிவாரணப் பணிகளுக்கு பயன்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மற்றும் தத்தமது அமைச்சகங்கள் மேற்கொண்டுள்ள பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக ராஜ்நாத் சிங்கின் இல்லத்தில் கடந்த மூன்றாம் தேதியும் இதேபோல் அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கலை தடுக்குமாறு அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவுறுத்தியுள்ளார் அத்தியாவசியப் பொருட்களின் இருப்பு மற்றும் ஊரடங்கு அமலாக்கம் தொடர்பான விரிவான ஆய்வுக் கூட்டம் தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது அப்போது அமைச்சர் அமித்ஷா பல்வேறு அறிவுத்தல்களை அதிகாரிகளுக்கு வழங்கியதாக மத்திய உள்துறை இணைச் செயலாளர் பூன்யா சிலா ஸ்ரீவத்சவா பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அத்தியாவசிய பொருட்களின் பதுக்கலையும் கருப்பு சந்தையில் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகளுடன் இணைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமித்ஷா அறிவுறுத்தியதாக உள்துறை இணைச் செயலாளர் குறிப்பிட்டார் இதர அத்தியாவசிய பொருட்களோடு மருந்து பொருட்களின் இருப்பு மற்றும் விநியோகத்தையும் மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போதைய நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விநியோகம் திருப்திகரமாகவே உள்ளது என்றும் அவர் கூறினார் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் உதான் திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் விமானங்கள் மூலம் இதுவரை இருநூறு டன் சரக்குகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதேபோல் ரயில்வேயின் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் சரக்கு பட்டிகள் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு சென்று விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கொரோனா நோய் தொற்று கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் மாநில அரசுகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தேவையின்றி சாலைகளில் நடமாடுவதை நிறுத்தவும் நோய் தொற்று இருப்பவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களை கண்டறியும் பணியை மாநில அரசுகள் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் உள்துறை இணைச் செயலாளர் குறிப்பிட்டார் அடுத்த வாரத்தில் சில பண்டிகைகள் வரும் நிலையில் ஊரடங்கு நடவடிக்கையில் அரசுக்கு ஒத்துழைக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அரசுக்கு ஒத்துழைக்குமாறு பொதுமக்களை பல்வேறு சமூக தலைவர்கள் அறிவுறுத்தியுள்ளதையும் உள்துறை இணை செயலாளர் புண்ணிய செல்லிலா ஸ்ரீவத்சவா சுட்டிக்காட்டினார் பாராசெட்டமால் ஹைட்ரோகுளோரோக்வின் ஆகிய மருந்துகளை இந்தியா அண்டை நாடுகளுக்கு விநியோகிக்கும் என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் சூழலில் மனிதாபிமான அடிப்படையில் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த தொற்றால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள மற்ற நாடுகளுக்கும் இந்த மருந்துகளை இந்தியா வழங்கும் என்றும் அவர் கூறினார் இதை யாரும் அரசியலாக்க முயலக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த இரண்டு மருந்துகள் உட்பட பதினான்கு மருந்துகள் மீதான கட்டுப்பாடுகளை வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் தளர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் பாராசிட்டமால் மற்றும் ஹைட்ரோகுளோரோக்வின் மருந்துகளின் தேவை தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டாா் இந்தியாவில் இதன் தேவை ஆய்வு செய்யப்பட்டு அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு தேவையான அளவு இந்த மருந்துகள் இருப்பில் வைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் இதனை உறுதி செய்வதற்காக சில வகையான மருந்து பொருட்கள் ஏற்றுமதிக்கு தற்காலிகமாக சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார் இந்தியாவில் போதுமான அளவு இந்த மருந்துகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டால் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் முதலில் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு இந்த மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பில் வைக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்றும் ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் முயற்சியில் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ள மத்திய அரசு இருபத்தி ஒரு நாட்கள் ஊரடங்கு உத்தரவை மேலும் நீட்டிப்பது குறித்து பரிசீலனை செய்து வருவதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வேகமாக பரவி வரும் இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்த வரும் பதினான்காம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மேலும் சில நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு பல்வேறு மாநில அரசுகளும் நிபுணர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதையடுத்து ஊரடங்கு உத்தரவை நீட்டிப்பது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருவதாகவும் எனினும் பல்வேறு தரப்பினரின் கருத்துகளையும் அறிந்த பிறகே அது தொடர்பான முடிவு எடுக்கப்படும் என்றும் அரசு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி புதுதில்லியில் தகவல்கள் வெளியாகின தற்போது வரை அது குறித்த எந்த ஒரு உறுதியான முடிவையும் மத்திய அரசு எடுக்கவில்லை கொரோனா தொற்றை தடுக்க அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கின் போது சீரான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய கப்பல் அமைச்சகம் ஆக்கப்பூர்வமான பணியை மேற்கொண்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெப்பமானிகளை கொண்டு துறைமுகங்களில் நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூற்றி இரண்டு பயணிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கின் போது சரக்குகள் வந்தடைவதிலோ அல்லது எடுத்துச் செல்வதிலோ தாமதம் ஏற்பட்டால் அதற்கான தாமத கட்டணத்தை உபயோகிப்பாளர்களிடமிருந்து வசூலிப்பதில்லை என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது அரசு தனியார் கூட்டு பங்கேற்பு அல்லது வேறு விதங்களில் செயல்படுத்தப்படும் எந்த திட்டத்தின் நிறைவு காலமும் துறைமுகங்களால் நீட்டிக்கப்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கிய துறைமுக பொறுப்பு கழகங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு தனிநகர் பாதுகாப்பு உபகரணங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கப்பல் அமைச்சகத்தின் கீழ் உள்ள துறைமுகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை பெருநிறுவன பொறுப்பு நிதியிலிருந்து பி எம் கேர்ஸ் நிதியத்துக்கு வழங்கியுள்ளதாகவும் அந்த அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த கப்பல் தொழில்களுக்கு உதவ கப்பல்கள் இயக்குநரகம் ஒரு வழிகாட்டுதல் கையேட்டை தயாரித்து அதன்படி துறைமுக நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் கூறியுள்ளது நாடு முழுவதும் மிகப்பெரிய சவாலாக எழுந்துள்ள கொரோனா வைரஸ் தொற்றை முறியடிக்க உதவும் வகையில் தங்களது கருத்துக்களை மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்டோர் சமாதான் என்ற ஆன்லைன் செயலியில் தெரிவிக்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் உள்ளிட்டோர் தொற்றை எதிர்கொண்டு முறியடிக்க தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு குறிப்பிட்டுள்ளார் அதிநவீன தொழில்நுட்ப அடிப்படையிலான தொற்று தடுப்பு நடவடிக்கை தீர்வுகள் குறித்து மதிப்பீடு செய்து உடனடியாக தங்களின் ஆரோக்கியமான தகவல்களை சமாதான் என்ற ஆன்லைன் தளத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதற்கான விண்ணப்பங்கள் வரும் பதினான்காம் தேதிக்குள் சம்பந்தப்பட்டவர்கள் ஆன்லைனில் அனுப்ப வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளாா் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் அடுத்த மூன்று மாதங்களுக்கு நபர் ஒருவருக்கு ஐந்து கிலோ தானியங்கள் வழங்குவதற்கு ஏதுவாக போதுமான இருப்பை இந்திய உணவுக் கழகம் மாநிலங்களுக்கு அனுப்பியுள்ளது இதன் மூலம் பயனாளிகளுக்கு தடையின்றி உணவு தானியங்கள் கிடைக்கும் என்று இந்திய உணவுக் கழகம் தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் இந்திய உணவுக் கழகத்திடமிருந்து உணவு தானியங்களை பெறும் நடவடிக்கைகளை உத்தரப்பிரதேசம் பீகார் தெலங்கானா பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன அடுத்த சில நாட்களில் அனைத்து மாநிலங்களும் உணவு தானியங்கள் விநியோகிக்கும் பணிகளை தொடங்கும் என்று தெரிகிறது இதற்கு ஏதுவாக இந்திய உணவுக் கழகம் போதுமான உணவு தானியங்களை அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பியுள்ளது நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் மெட்ரிக் டன் உணவு தானியங்களை உணவுக் கழகம் அனுப்பி வருவதாக தெரிவித்துள்ளது மேலும் தேவைப்படும் உணவு தானியங்களை கூடுதலாக வழங்கவும் தயாராக உள்ளது என்றும் இந்திய உணவுக் கழகம் வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது கொரோனா தொற்றால் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிப்படைந்துள்ளனா் நேற்று மட்டும் மும்பையில் நூற்றி பதினான்கு பேர் உட்பட நூற்றி ஐம்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து மும்பையில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐநூற்று தொன்னூறாக உயர்ந்துள்ளது நேற்று ஐந்து பேர் உயிரிழந்ததால் மகாராஷ்டிராவில் உயிரிழப்பு நாற்பதாக உயர்ந்துள்ளது மும்பைக்கு அடுத்தபடியாக புனேயில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதற்கிடையே மகாராஷ்டிரா மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டோபே தாராவி காவல் நிலையம் மற்றும் பல்வேறு இடங்களுக்கும் சென்று நிலைமை குறித்து ஆய்வு மேற்கொண்டாா் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் அறுநூற்று தொண்ணூறு பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நாடு முழுவதும் இந்த தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி நான்காக உயர்ந்துள்ளது முன்னூற்று மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இந்த தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நான்காயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது தில்லியில் ஐநூற்று எழுபத்தி ஆறு பேரும் மத்திய பிரதேசத்தில் இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் ராஜஸ்தானில் இருநூற்றி எண்பத்தி எட்டு பேரும் பாதிப்படைந்துள்ளனா் உத்தரப்பிரதேசத்தில் முன்னூற்றி ஐந்து தெலங்கானாவில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து இந்த தொற்று பாதிப்பின் வேகம் அதிகரித்து வரும் சூழலில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன வரும் பதினான்காம் தேதி வரை ஊரடங்கு கடைபிடிக்க உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் இந்த தொற்றால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது கொரோனா தொற்று பரவல் அபாயம் ஒருபுறம் வீட்டிலேயே அடைக்கப்பட்டிருக்க வேண்டிய கட்டாயம் அவசர தேவைகளுக்காக வெளியே செல்ல முடியாத நிலை போன்ற காரணங்களால் குடும்பத்தோடு இருப்பவர்களே பெரும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் நிலையில் தனிமையில் வசிப்பவர்கள் அதிலும் இயலாமையில் முடங்கி இருக்கும் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கான மன அழுத்தம் பற்றி சொல்ல வேண்டியதில்லை இத்தகைய மன அழுத்தத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் பெங்களூருவில் உள்ள நிமான்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து வெளியிட்டுள்ள இந்த குறும்படம் உங்களுக்கும் உதவியாக இருக்கக்கூடும் தமிழகத்தில் மேலும் ஒன்பது பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் காரணமாக தமிழகத்தில் நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி தொன்னூறாக உயர்ந்துள்ளது என்று கூறினார் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ள அறுபத்தி ஒன்பது பேரில் அறுபத்தி மூன்று பேர் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் என்றும் மூன்று பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஒரு நபர் வேற்று மாநிலத்திலிருந்து திரும்பியவர் என்றும் அவர் கூறினாா் மற்றொருவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி தொற்று பாதித்தவருடன் தொடர்பில் இருந்தவர் என்றும் அவர் தெரிவித்தார் மற்றொருவருக்கு எவ்வாறு தொற்று ஏற்பட்டது என்பது குறித்து தடமறியும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் சென்னையில் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அறுபத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் பிலா ராஜேஷ் கூறினார் அவருக்கு ஏற்கனவே ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் தாக்கம் இருந்ததாகவும் கூறிய அவர் இந்த உயிரிழப்புகள் குறித்து உயரதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் மட்டத்திலான கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டதாகவும் அதில் இந்த உயிரிழப்புகளை தடுப்பது குறித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட நாள்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பதால் கொரோனா தொற்று உடன் சேரும்போது அத்தகைய நோயாளிகளை காப்பாற்ற முடியாமல் போய்விடுகிறதா என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட பாஸ்போர்ட்டை வைத்திருக்கும் பயணிகள் வேறு பகுதிகளில் உள்ள விமான நிலையங்களில் இருந்து தமிழகத்திற்குள் வந்திருந்தால் அவர்களையும் தடமறியும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் பிலா ராஜேஷ் கூறினார் தமிழகம் முழுவதும் பதினைந்து லட்சம் வீடுகளில் ஐம்பத்து ஒன்பது லட்சம் மக்களிடம் அறிகுறிகள் இருக்கிறதா என்ற ஆய்வு நடைபெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இருபத்தி ஏழாயிரத்து நானூற்று பதினாறு பேருக்கு இருபத்தி எட்டு நாள் கண்காணிப்பு நிறைவு பெற்றிருப்பதாகவும் அறுபத்தாறாயிரத்து நானூற்று முப்பத்தி ஒரு பேர் வீட்டு கண்காணிப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் பதினோரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பிலா ராஜேஷ் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழைகளுக்கு மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் சிற்றம்பாக்கம் சர்க்கரை காலனி பகுதியில் வசிக்கும் ஏழைகளுக்கு ஐந்து கிலோ அரிசி மற்றும் காய்கறி பொருட்களை அமைச்சர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் தமிழக அரசு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதாக கூறினார் தவிர தன்னார்வலர்களும் பல்வேறு பகுதிகளில் ஏழைகளுக்கு உதவி செய்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சென்னையில் ஊரடங்கு உத்தரவு விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு காவல்துறையினருக்கு முகக்கவசம் கிருமிநாசினி ஆகியவற்றை வழங்கினாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காய்கறி உட்பட அத்தியாவசிய பொருட்களை அருகில் உள்ள கடைகளிலேயே பொதுமக்கள் வாங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் பல்வேறு வாகன ஓட்டிகள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக தொலைதூர பகுதிகளுக்கு சென்று வருவதாக புகார் கிடைத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் ஊரடங்கு விதிகளை முறையாக பின்பற்றாததால் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளின் நேரத்தை தொன்னூறு நிமிடம் குறைத்ததாக கூறினார் இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கிய அறிவுறுத்தல் குறித்தும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாரம் ஒருமுறை வாங்கி இருப்பில் வைத்துக் கொள்ளுமாறும் நாள்தோறும் இதற்காக வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் சென்னையில் அவசியமின்றி வாகனங்களில் சுற்றி திறந்த முப்பதாயிரம் பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பனிரெண்டாயிரம் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னையில் கோவிட் பாதிப்புக்கு உள்ளானவர்களின் பகுதிகளில் சென்னை மாநகராட்சியின் சார்பில் மக்களின் வீடுகளுக்கே அத்தியாவசியப் பொருட்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறினாா் பொதுமக்கள் தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையை அறிந்து தங்களையும் குடும்பத்தையும் பாதுகாக்கும் வகையில் வீடுகளிலேயே இருக்க வேண்டும் என்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் தெரிவித்தார் சேலம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் இருப்பிடங்களை சுற்றி வசிக்கும் சுமார் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் பொதுமக்களிடம் சளி காய்ச்சல் மற்றும் மூச்சுத்திணறல் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் ராமன் கூறியுள்ளார் சேலத்தில் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் கொரோனா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்கள் வசித்த பகுதிகளை சுற்றி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரையறுக்கப்பட்டு தீவிர நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார் காரமங்கலம் பகுதியில் இதுவரை பதினோராயிரம் வீடுகள் நாற்பத்தி ஓராயிரம் பொதுமக்களிடமும் மேட்டூர் சேலம் கேம்ப் பகுதியில் நாற்பத்தி எட்டாயிரம் பொதுமக்களிடமும் செங்கவல்லி தம்மம்பட்டி பகுதிகளில் சுமார் ஐம்பதாயிரம் பொதுமக்களிடமும் உடல்நலம் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தோற்று உறுதி செய்யப்பட்ட நபர்களிடம் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக முப்பத்தி இரண்டு நபர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாகவும் ஆட்சியர் கூறினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊரடங்கை மீறுபவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யப்படும் என்று அந்த மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தன் கூறியுள்ளார் சோழவரத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக அவற்றை வாகனங்கள் மூலம் அனுப்பி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊரடங்கை மீறியதற்காக இதுவரை இரண்டாயிரத்து அறுநூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருநூறு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் சமூக இடைவெளி தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முன்னூறு தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த மாவட்டத்தில் இருபத்தி ஓராயிரம் வெளிமாநில தொழிலாளர்கள் இருப்பதாகவும் அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினாா் கொரோனா தொற்றால் இன்று காலை நிலவரப்படி உலகளவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாயிரத்தை தாண்டியுள்ளது இந்த தொற்றால் பதினான்கு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று லட்சத்து இரண்டாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு நேற்று ஒரே நாளில் தொள்ளாயிரத்து பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் நியூயார்க் நகரில் மற்றும் நேற்று எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் நேற்று ஒரே நாளில் அமெரிக்காவில் இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்நாட்டில் பாதிக்கப்பட்டுள்ளவரின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தை தாண்டியுள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது ஸ்பெயினில் இந்த தொற்றால் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பதினான்காயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலியில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினேழாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்கா ஸ்பெயின் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக கொரோனா தொற்றால் பிரான்சும் மிக அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது அந்நாட்டில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு பத்தாயிரத்தை தாண்டியுள்ளது பிரான்சில் ஒரே நாளில் நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஜப்பானில் கொரோனா தொற்றால் நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்நாட்டில் தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனா் இந்த தொற்றை கட்டுப்படுத்த தலைநகர் டோக்கியோ உள்ளிட்ட அந்நாட்டின் ஆறு முக்கிய பகுதிகளுக்கு பிரதமர் ஷின்சோ அபே அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார் அண்டை நாடான பாகிஸ்தானில் ஒரே நாளில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து எண்ணூரை தாண்டியுள்ளது அந்நாட்டில் இந்த தொற்றுக்கு இதுவரை ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனா் டென்மார்க்கில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களில் இருநூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு தொற்று ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதையடுத்து கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படுவதாகவும் டென்மார்க் அரசு கூறியுள்ளது முதற்கட்டமாக பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் வணிக வளாகங்கள் மற்றும் உணவகங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்றும் கூறியுள்ளது இனி தொடர்பது நாளிதழ்களில் இன்று ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என பிரதமருக்கு தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் கோரிக்கை கொரோனாவை எதிர்த்து போராட வேறு ஆயுதம் இல்லை என தகவல் தினத்தந்தி கொரோனா தொற்று பாதிப்புள்ள சூழலில் இஸ்லாமியர்களின் பண்டிகையாக ஷஃபே பராத் நாளில் வீடுகளிலேயே மக்கள் தொழுகை நடத்த வேண்டும் மாநில அமைச்சர் நிலோபர் கபில் வேண்டுகோள் தினமணி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் நிவாரணத் தொகை வேண்டாம் என ஆயிரத்து இருநூறு பேர் மறுத்துள்ளனர் தினமலர் குளிர்பதன கிடங்குகளில் விவசாயிகள் சேமித்து வைத்துள்ள காய்கறிகள் பழங்களுக்கு பயன்பாட்டுக்கு கட்டணம் இல்லை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தினகரன் ஊரடங்கை பின்பற்றி சமூக இடைவெளியை கடைபிடிக்காவிட்டால் வைரஸ் தொற்று பாதிப்பு உள்ள ஒருவர் நானூற்றி ஆறு பேர் வரை தொற்றை பரப்புவார் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல் இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற கட்சிகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை அத்தியாவசிய பொருட்களை பதுக்குவோர் அதிக விலைக்கு விற்பனை செய்வோருக்கு எதிராக அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்தியாவில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி நான்காக உயர்வு மகாராஷ்டிராவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு தமிழகத்தில் மேலும் அறுபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி உயிரிழப்பு ஏழாக உயர்வு உலகம் முழுவதும் கோவிட் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாயிரத்தை தாண்டியது அதிகபட்சமாக அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது அடுத்த செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்